வெல்கம் டு விஜய் கிரிக்கெட் வைப்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐசிசி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒனோட டென்த் மேட்ச் அட் மீன்ஸ் குரூப் பியோட குவாலிஃபயிங் மேட்சில் ஓமன் வர்சஸ் ஸ்காட்லாண்ட் விளையாட போகிறாங்க அந்த மேட்ச் பற்றி பிறவை குறிப்பா ட்ரீம் லெவன் டீம் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம பெல் ஐக்காக ப்ரெஸ் பண்ணி எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் எனபிள் பண்ணிக்கோங்க அண்ட் டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனலு ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் சோ தட் கிரிக்கெட் அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் ஓமன் வர்சஸ் ஸ்காட்லாண்ட் டென்த் மேட்ச் குரூப் பி ல அக்டோபர் டுவெண்டிஸ் கமிங் தேர்ஸ்டே ஈவினிங் செவன் தேர்ட்டி பி எம் அல் அமெரிட் கிரிக்கெட் மேட்ச் நடக்க போகுது அல் கிரிக்கெட் ஸ்டேடியம் வரைக்கும் பொறுத்தவரைக்கும் இங்க டுவெண்ட்டி சிக்ஸ் மேட்சஸ் நடந்திருக்கு அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க பவுல் பண்ண டீம் வின் ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் ஒன் ஃபிஃப்டி ஒன் ரன்ஸ் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு ஹையஸ்ட் டோட்டல் பொறுத்த பொறுத்தவரைக்கும் டூ டென் ரன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க குவைத் பெஹ்ரைனுக்கு எதிரான மேட்ச்ல லோயஸ்ட் டோட்டல் ரெக்கார்டரை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்டி ஃபோர்க்கு ஆல் அவுட் ஆகியிருக்காங்க நேபால் ஓமன் டீமுக்கு எதிரான ரிப்போர்ட்டை நியூட்ரல் கண்டிஷன்ஸ் தான் ஸோ அதே நேரத்தில் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் இனிஷியலா வந்து பாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் வந்து ஸ்லைட் ஸ்விங் இருக்கிறதுமே பார்க்க முடியுது ரீசென்ட் மேட்சஸ்ல பாத்துட்டு இருந்தோம் சோ அதே நேரத்துல ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் மிடில் ஓவர்ஸ்ல எஃபெக்டிவா இருப்பாங்க பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்டார்ட் கிடைச்சதுன்னா அதை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகளை தேடணும் ஸோ அதன் காரணமா பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணி சென்சிபிளா வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி விளையாடினா அவரால் பெரிய அளவுக்கு இன்னிங்ஸை ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எடுத்த உடனே நியூ பேட்ஸ்மேன் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஷார்ட்ஸுக்குமே போகிறது இந்த பேச்சை பொறுத்த வரைக்கும் வந்து விக்கெட்டை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு ஸோ அதன் காரணமா பவுலர்ஸ் ஓரளவுக்கு அந்த நேரத்தில் வந்து எஃபெக்டிவாக இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ ஓவரால் ஸ்டடி பேட்ஸ்மேன் கண்டிப்பாக ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க பட் ஓவரால் நல்ல ஒரு காம்படிஷன் இருக்கும் பேட் அண்ட் பால் கிடையில இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஓமன் பிரபபிள் அவனை பொறுத்த வரைக்கும் ஆக்கி பில்லியாஸ் ஜடீந்தர் சிங் ஓபன் பண்றாங்க நம்பர் த்ரீல கஷப் பிரஜாபதி இருக்காரு நம்பர் ஃபோர் ஜீசன் மக்சூத் அவங்க டீமோட கேப்டன் தென் அயான்கானுக்கு பதில் மேபி கவர் அலி அவங்க டீமோட ஸ்ட்ரென்த்தை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு அவங்க டீமோட பிரதான ஆல்ரௌண்டரா இருக்கக்கூடிய கவர் அலி மேபி ரீப்ளேஸ் பண்றதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது நம்பர் சிக்ஸ் சந்தீப் கவுட் நெக்ஸ்ட் நசீம் குஷி விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் முகமது நதீம் கலிமுல்லா பயாஸ் பட் பிலால் கான் ஸ்காட்லாந்து பிரபல் அவனை பொறுத்த வரைக்கும் ஜார்ஜ் முன்சி என்று கையில் கோய்டர் ஓபன் பண்றாங்க கோய்டர் அவங்க டீமோட கேப்டன் மேத்யூ கிராஸ் நம்பர் த்ரீல இருக்கார் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தென் ரிச்சி பெரிங்டன் கேலம் மெக்லேர்ட் மைக்கேல் லீஸ்க் கிரிஸ் கிரீவ்ஸ் மார்க் வாட் ஜோஸ் டேவி அலிஸ்டேர் இவான்ஸ் பிராக் வீல் ஓமன் பிளேயர் ஸ்டார் பொறுத்த வரைக்கும் ஆக்கி ஃபார்ட்டி டூ ரன்ஸ் ஸ்கோர் டுவெண்ட்டி ஒன் பேட்டிங் ஆவரேஜ் ஹெட்டிகர் பொறுத்த வரைக்கும் பட் கிரவுண்ட் கிரௌண்ட் பார்க்கும்போது இருக்குது எயிட் மேட்சஸ்க்கு ஒன் சிக்ஸ் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு பேட்டிங் ஆவரேஜ் வச்சிருக்காரு ஜடீந்தர் சிங்கை பொறுத்தவரைக்கும் ஹெட்டிகர் ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது த்ரீ மேட்ச்சுக்கு டுவெண்ட்டி செவன் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு வித் பேட்டிங் ஆவரேஜ் நன் கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது லெவன் மேட்ச்க்கு த்ரீ ஃபார்ட்டி ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு பேட்டிங் ஆவரேஜ் தேர்ட்டி எயிட் கவர் அழிய பார்க்கும்போது ரெண்டு மேட்ச்க்கு ஸ்காட்லாண்டுக்கு எதிராக தேர்ட்டி செவன் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு பேட்டிங் ஆவரேஜ் எயிட்டீன் டூ விக்கெட்ஸுமே எடுத்திருக்காரு கிரௌண்ட் ஸ்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் பத்து மேட்ச்க்கு பதினாலு விக்கெட் எடுத்திருக்காரு ஒன் செவன்டி எயிட் ரன்ஸை வந்து ஸ்கோர் பண்ணிருக்காரு வித் பேட்டிங் ஆவரேஜ் டுவெண்ட்டி நைன் யூசன் மக்சூதா பொறுத்தவரைக்கும் ஹெட் விகெட் ஸ்டார்ஸ் பாக்கும்போது த்ரீ மேட்ச்சுக்கு ஃபார்ட்டி செவன் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு பிப்டின் பேட்டிங் ஆவரேஜ் ஃபோர் விக்கெட்ஸுமே எடுத்திருக்காரு கிரவுண்ட் ஸ்டார்ட்ஸை பார்க்கும்போது நைன் மேட்ச்க்கு எயிட்டி த்ரீ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணது மட்டும் இல்லாமல் சிக்ஸ் விக்கெட்ஸுமே எடுத்திருக்காரு கஷியப் பிரஜாபதியோட கிரவுண்ட் கிரௌண்ட் பார்க்கும்போது ஃபோர் மேட்ச்சுக்கு ஃபார்ட்டி த்ரீ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு சிக்ஸ்டீன் பேட்டிங் ஆவரேஜ் நசீம் குஷியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்ச் வெளியேறியிருக்காரு ஹெட்டிகர் ஸ்டார்ட்ஸை பொறுத்தவரைக்கும் பட் ரன்ஸ் எதுவுமே எடுக்கல கிரவுண்ட் ஷாட்ஸை பார்க்கும்போது பதினோரு மேட்ச்க்கு எயிட்டி செவன் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு வித் பேட்டிங் ஆவரேஜ் டென் முகமது நதீமை பொறுத்த வரைக்கும் நாலு மேட்ச்க்கு முப்பத்து ரன்கள் ஸ்கோர் பண்ணது மட்டும் இல்லாமல் ஃபோர் விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு கிரவுண்ட் ஷாட்ஸை பார்க்கும்போது பதிமூணு மேட்ச்க்கு ஒன் ஆட் த்ரீ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு வித் பேட்டிங் ஆவரேஜ் செவன்டீனு பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஷார்ட்ஸ் பார்க்கும்போது ஃபோர் மேட்ச்சுக்கு ஃபிஃப்டி டூ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு வித் பேட்டிங் ஆகிடுச்சு பிப்டின் சந்தீப் கவுட் பார்க்கும்போது ஸ்காட்லாந்துக்கு எதிராக ஒரு மேட்ச்க்கு பன்னெண்டு ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு கிரௌண்ட் ஷார்ஸை பொறுத்த வரைக்கும் பதினோரு மேட்ச்சுக்கு எயிட்டி ஃபோர் ரன்ஸு ஸ்கோர் பண்ணியிருக்காரு கலிமுல்லா பார்க்கும்போது ஒரு மேட்ச்சுக்கு ஸ்காட்லாந்துக்கு எதிராக விளையாடி இருக்காரு பட் விக்கெட்ஸ் எடுக்கல கிரவுண்ட் ஷார்ஸை பார்க்கும்போது நாலு மேட்ச்க்கு நாலு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு விளாட்கார்டு பொறுத்த வரைக்கும் மூணு மேட்ச்க்கு ஃபோர் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஸ்காட்லாந்துக்கு எதிராக கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்டா இருக்கு பதினோரு மேட்ச்சுக்கு பதினாலு விக்கெட் எடுத்திருக்காரு ஃபயர்ஸ் பட்ல பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்ச்க்கு ஸ்காட்லாண்டுக்கு எதிராக விளையாடி இருக்காரு பட் விக்கெட்ஸ் எடுத்து எடுக்கல கிரவுண்ட் ஸ்டார்ட்ஸ பாக்கும்போது பத்து மேட்ச்க்கு எட்டு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஸ்காட்லாண்ட் டீம் பிளேயர் ஸ்டார்ட்ஸை பொறுத்தவரைக்கும் ஜார்ஜ் முன்சி ஓமன் டீமுக்கு எதிராக ஃபோர் மேட்சஸ்க்கு ஃபிஃப்டி ஒன் ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்காரு பேட்டிங் ஆவரேஜ் டுவெல் கிரௌண்ட் ஷாட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபைவ் மேட்ச்சுக்கு ஒன் ஃபார்ட்டி டூ ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்காரு பேட்டிங் அவரேஜ் டுவெண்ட்டி எயிட் கைல் பொறுத்த வரைக்கும் எயிட்டின் பேட்டிங் ஆவரேஜ் இருக்கிற ஹெட்டிகர் ஸ்டார்ட்ஸ் பார்க்கும்போது ஃபைவ் மேட்சஸ்க்கு நைன்டி டூ ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்காரு கிரவுண்ட் ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் மேட்ச்சுக்கு எயிட்டி ஃபோர் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு பேட்டிங் ஆவரேஜ் செவன்டீன் மேத்யூ கிராஸை பொறுத்தவரைக்கும் ஃபோர் மேட்ச்சுக்கு ஒன் தேர்ட்டி ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு பேட்டிங் ஆவரேஜ் ஃபார்ட்டி சிக்ஸ் கிரவுண்ட் ஷாட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தான் இருக்குது ஃபைவ் மேட்ச்சுக்கு செவன்ட்டி ஒன் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு பேட்டிங் ஆவரேஜ் ஃபிஃப்டீன் ரிச்சி வெலிங்டனை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் மேட்ச்ஸுக்கு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு பேட்டிங் ஆவரேஜ் தேர்ட்டி நைன் ஒரு மே எடுத்திருக்காரு கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் மேட்ச்சுக்கு ஒன் டுவெண்ட்டி ஒன் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு பேட்டிங் ஆவரேஜ் டுவெண்ட்டி ஃபோர் கலம் மெக்லாய்டை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ அவரோட மேஜர் டிபார்ட்மெண்ட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டூ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு வித் மைட்டி பேட்டிங் ஆவரேஜ் ஆஃப் ஒன் நாட் ஒன் வச்சிருக்காரு கிரவுண்ட் ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் மேட்சஸ்க்கு ஒன் தேர்ட்டி டூ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு பேட்டிங் அவரேஜ் ஃபார்ட்டி ஃபோர் மைக்கல் லீஸ்க்கு பொறுத்த வரைக்கும் த்ரீ மேட்ச்சுக்கு தேர்ட்டி எயிட் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு விக்கெட்டுமே எடுத்திருக்காரு கிரவுண்ட் ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மேட்சஸ்க்கு டுவெண்ட்டி ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு க்ரூஸ் கிரேவ்ஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஷார்ட்ஸ் பார்க்கும்போது ரெண்டு மேட்ச்க்கு மூணு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு மார்க் வாட்டை பொறுத்தவரைக்கும் ஓமன் டீமுக்கு எதிராக த்ரீ மேட்ச்க்கு சிக்ஸ் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு கிரௌண்ட் ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மேட்சஸ்க்கு நைன் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஜோஸ் டேவியை வரைக்கும் ரெண்டு மேட்ச்க்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு உமன் டீமுக்கு எதிர அண்ட் தென் கிரௌண்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்ச்சுக்கு ஃபைவ் விக்கெட்ஸ் எடுத்துக்காரு அல்ல பொறுத்த வரைக்கும் த்ரீ மேட்சுக்கு செவன் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு உமன் டீமுக்கு எதிர கிரவுண்ட் ஷார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபோர் மேட்சுக்கு ஃபோர் விக்கெட்ஸ் பேட் எடுத்துக்கிற பொறுத்த வரைக்கும் கிரௌண்ட் ஷார்ட்ஸ் பார்க்கும்போது ரெண்டு மேட்ச்சுக்கு நாலு விக்கெட்ஸ் எடுத்துருக்காரு மேட்ச் ப்ரெடிக்ஷன் வித் கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் டிப்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓமன் டீம்ல கண்டிப்பாக ஹாக்கி பிலியர்ஸ் அண்ட் ஜட்டிந்தர் சிங்கை நம்ம மஸ்ட்ர்பிக்க எடுத்துகிட்டு போயாகணும் ஆக்கி பிலியாஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் கலக்கிறாருன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் தேவைப்பட்ட லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ஓவர்ஸ் வந்து அவருக்கு கொடுக்கப்படும் கண்டிப்பாக ரெண்டுலேருந்து நாலு ஓவருமே வந்து வீசுறதுக்கான பாசி பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஸோ அதன் காரணமாக கண்டிப்பாக டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ப்ளஸ் பவுலிங் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு ஸோ அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு பெட்டர் பிக்கை ஆக்கிபிலியாஸை நம்ம வந்து ட்ரை பண்ணி ஆகலாம் அதே நேரத்தில் ஜட்டீந்தர் சிங்கை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் வந்து களைக்கெல்லாம் விளையாடிட்டு இருக்காரு ஸோ ரீசண்டாக வேர்ல்ட் கப் மேட்சோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது தெரியுது ஸோ சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காரு தி டாப் ஆஃப் தி ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்க டீமுக்கு பலமே ஹாக்கி பிலியர்ஸ் அண்ட் ஜட்டீந்தர் சிங் இவங்க ரெண்டு பேரோட அந்த பேட்டிங் தான் நம்ம ஸோ லீ ஆகணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரால் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்மே எடுத்து கொடுக்க முடியும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டீப் மிட் விக்கெட்டில் வந்து ஃபீல்டிங் நின்றுட்டுருக்காரு ஸோ அதே நேரம் லாங் ஆன் லாங் ஆஃப் இந்த மாதிரி வந்து கேட்சிங் பொசிஷனில் வந்து நின்றுட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக இவரால் கேச்சிங்லேயுமே வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும் ஸோ அதன் காரணமாக கண்டிப்பாக ஜட்டிண்டர் சிங் ஒரு பெட்டர் பிக்காக நம்ம வந்து பார்க்கலாம் எஸ்பெஷலி பவுல் ஃபர்ஸ்ட் சப்போஸ் ஒமன் டீம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு மூணு கேட்ச் எடுத்துகிட்டு மேபி டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனாக இறங்கும் பட்சத்தில் ரன்ஸையுமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக ரன்ஸை ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அதன் காரணமாக கண்டிப்பாக ஜட்டிண்டர் சிங் பெட்டர் பிக்காக பார்க்கலாம் ஜீசன் மக்சூத் அவங்க டீமோட மேஜர் ஆல்ரவுண்டர் ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு எஃபெக்டிவாக இருப்பார் கொயிட்ஸராக இருக்கட்டும் கிராஸ் ரிச்சி பெரிங்டன் மேக்லேயு லீஸ்க் ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது எல்லாருமே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மனாக இருக்காங்க ஸோ கண்டிப்பாக மக்சூதை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வந்து நிறைய இம்பாக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ ரைட் ஹேண்டர்ஸ் நிறைய இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக மக்சூத் மாதிரி பவுலர்ஸ்க்கு வந்து நிறையா வந்து விக்கெட்ஸ் வரும் ஸோ அதே நேரத்தில் நம்பர் ஆர் நம்பர் ஃபைவ்ல பேட்டிங்மே வராரு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் மஸ்ட் பிக்கை நம்ம அதை எடுத்துகிட்டு போகலாம் முகமது லதீமை பொறுத்த வரைக்கும் அன்லக்கி நாட் டு கெட் விக்கெட் இன் லாஸ்ட் கேம் நம்ம வந்து சொல்லி ஆகணும் ஸோ பேட்டிங்கை பொறுத்தவரைக்கும் அவரால் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்க முடியுது ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அவர் ஓவரில் ஒரு கேட்ச் வந்துச்சு பட் இது இருந்தாலுமே வந்து டெத்லேயுமே ஓரளவுக்கு ஒன் ஆர் டூ ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு ஸோ அந்த ஒரு விஷயம் நம்ம வந்து அவரை டிஃப்ரென்ஷியல் பிளேயரை நம்ம வந்து பிக் பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் பொறுத்த பொறுத்தவரைக்கும் பட் ஸ்மால் லீகில் பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ண வேண்டாம் ஸோ மேஜர் பிரதான பவுலர்ஸாக இருக்கக்கூடிய களிமுல்லா ட்ரை பண்ணிட்டு பார்க்கலாம் ஃபயர்ஸ் பட்டை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக வந்து ஒன்று டூ ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணாலும் அதே நேரத்தில் டெத்தில் வந்து இவரை பொறுத்த வரைக்கும் டூ ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணுறாரு ஸோ அந்த அதன் காரணமாக கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருப்பார் ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் பவுலிங் சப்போஸ் ஓமன் டீம் பண்ணாங்கன்னா கலிமுல்லா ஃபையாஸ் பட் பிலால்கானை நம்ம கண்டிப்பாக மஸ்ட்டு பிக்கை எடுத்துகிட்டு போயிட்டு பிலால்கானுமே பார்த்தீங்கன்னா அந்த ஏர் ஸ்விங் ஸோ அது மாதிரி ரவுண்ட் ஆம் ஆக்ஷன்ஸ் போடுறதுனால ஸோ அந்த எல்லாமே வந்து யார்கர் லென்த்தில் வந்து நிறைய பாலை வந்து பவுல் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ கண்டிப்பாக வந்து பேட்ஸ்மேனால் அவ்வளோ சீக்கிரம் ரீட் பண்ண முடியல ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்கு எப்படி வந்து ஜஸ்பிரீத் பும்ராவோ ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸை வந்து பிலால் கான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஸோ அவங்க டீமோட ஸ்டார் பவுலரே பிலால் கானே நம்ம வந்து சொல்லி ஆகலாம் ஸோ அதே நேரத்தில் அதோட ஓவர்ஸ் வந்து ஒரு ஒரு ஓவருமே வந்து பார்த்து பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற ரீசென்ட் மக்ஸூதை பொறுத்த வரைக்கும் டெத்தில் டூ ஓவர்ஸ் எடுத்து வச்சுரு ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டுக்கு போயிட்டு விக்கெட்ஸை பறி கொடுத்தாலும் கொடுக்கலாம் அதே நேரத்தில் இந்த யார்கர் லென்த்தில் போடுறதுனால எல்பி டபிள்யூ அப்படி இல்லைன்னா பவுல்டு ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடிய விக்கெட்ஸ் வந்து நிறைய வந்து கானை பொறுத்த வரைக்கும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கலிமுல்லா பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேனை வந்து ஷார்ட்டுக்கு போக வைக்கிற மாதிரி டெலிவரிஸ் அந்த ஸ்லோயஸ்ட் டெலிவரிஸ் கொஞ்சம் போட்டு வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறாரு ச ஓரளவு சேஞ்ச் ஆஃப் பேஸ்மே பவுல் பண்ணுறாரு ஸோ அதன் காரணமாக கலிமுல்லாவுக்கு ஓரளவுக்கு விக்கெட்ஸ் வருது ஸோ இனிஷியலாக கொஞ்சம் ஸ்விங் பண்ணி போறாரு ஸோ அவுட் ஸ்விங் பார்க்கும்போது நம்ம வந்து லாஸ்ட் மேட்ச் பார்த்துருந்தோம் பங்களாதேஷ்கெதிராக சூப்பராக வந்து பாலை வந்து அவுட் ஸ்விங் பண்ணாரு ஸோ ஓவரால் பார்க்கும்போது நல்ல ஒரு பவுலிங் யூனிட்டாக தான் தெரியுறாங்க ஸோ ஓவரால் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து சப்போஸ் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணோன்னா பிலால் கான் அகெயின் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸை ட்ரை பண்ணலாம் அலாங் வித் ஃபை யர்ஸ் பட் அப்படி இல்லைனா ஜீசன் மக்ஷூத் பெட்டர் அண்ட் நல்ல ஒரு பிக்காக நம்ம வந்து பார்க்கலாம் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு அண்ட் ஸ்காட்லாண்ட் டீமை பொறுத்த வரைக்கும் ஜார்ஜ் முன்சி நல்ல ஒரு ஆப்ஷனாக பார்க்கலாம் ஸோ அதே நேரத்தில் அவர் ஒருத்தர் மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக இருக்கார் ஸோ ஓவரால் ஓவரால் நல்ல ஒரு அட்டாக்கிங் பாசிட்டிவான இந்தியாவோடு விளையாடக்கூடிய ஒரு பாசிட்டிவான ஒரு பிளேயர் ஜார்ஜ் பொறுத்த பொறுத்தவரைக்கும் நல்ல ஸ்டார்ட் கிடச்சிது பட் லாஸ்ட் மேட்ச் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து அந்த ஸ்டார்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ண முடியாமல் அவுட் ஆகிட்டு போனார் பட் இந்த மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் எஃபெக்டிவாக இருக்கலாம் ஸோ அதே நேரத்தில் அவங்க டீமோட கேப்டனோட பர்ஃபார்மன்ஸஸ் கொஞ்சம் வந்து ஒரினஸ் கொடுக்குது கோயிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அதன் காரணமாக தான் அவரை பொறுத்த வரைக்கும் ரீசன் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கல ஸோ அதனால தான் அவர் வந்து எடுக்கிறது கொஞ்சம் யோசனையாக இருக்குது மேத்யூ கிராஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்சோட பர்ஃபார்மன்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிச் கண்டிஷன்ஸில் ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் பாலர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ஸ் கொடுக்குது ஸோ அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை வந்து மேத்யூ கிராஸெல்லாம் எடுக்க முடியும் ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் அப்படி இருக்குறதுனால மேத்யூ கிராஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மஸ்ட் பிக்காக நம்ம எடுத்துட்டு போய் கண்டிப்பாக வந்து நசின் குஷி பார்த்தாலுமே வந்து நம்பர் செவன் நம்பர் எயிட்டில் தான் வந்து பேட்டிங் வராரு ஸோ அதன் காரணமாக கண்டிப்பாக அவரை வந்து ஆப்ஷனுக்கு அவ்வளோ நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ கண்டிப்பாக நம்பர் த்ரீல வர்றதுனால அது மட்டும் இல்லாமல் இந்த பிச் வர அளவுக்கு பவுலர்ஸுக்குமே ஹெல்ப் கொடுக்குது ஸோ அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கீப்பரை பொறுத்த வரைக்கும் வந்து விக்கெட்ஸ் நிறைய எடுத்து கொடுக்கு சாரி ஃபேண்டசி பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய எடுத்து கொடுக்க முடியும் ஸோ அதனால் ரிச்சி பெரிங்டன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணனா நல்ல ஒரு எஃபெக்டிவான பிக்காரு இருப்பார் அகெயின் கேப்டன் ஒரு வைஸ் கேப்டன் சாய்ஸ் கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு விஷயம் என்னென்னா மக்சூதுக்கு எதிராக இந்த ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் எல்லாருமே எந்த அளவுக்கு விளையாடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வந்து யோசிக்க வைக்கிறது கண்டிப்பா லாஸ்ட் மேட்ச் பார்த்தோம்னா ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் அவ்வளவா சீக்கிரமே வந்து பவுல் பண்ண வரல ஜிசன் மக்சூதை பொறுத்த வரைக்கும் பட் ரைட் ஹேண்டர்ஸ் இப்போ வந்து ஸ்காட்லாண்ட் டீம்ல அதிகமா இருக்கிறதுனால மக்சூதை பொறுத்த வரைக்கும் பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து தேடலாம் ஸோ ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலா அசிஸ்டன்ஸ் இருக்கும் ஸோ அதனால வந்து இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்து விளையாடுது காலம் மெக்லையிடை பொறுத்த வரைக்கும் நல்ல எஃபெக்டிவான ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு அவ்வளோ சீக்கிரம் தன்னோட விக்கெட்டை வந்து பறி கொடுக்கறதே கிடையாது ஸோ அவரோட ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது போது கிளம்போடய ஃபைவ் மேட்ச்சுக்கு டூ அண்ட் த்ரீ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஒன் ஆட் ஒன் பேட்டிங் அவரேஜ் எக்ஸிலண்ட்டாக வச்சிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணணும் ஒரு அளவுக்கு ஒன் ஆட் டூ ஓவர்ஸுமே பவுல் பண்ணுறதுக்குமே வந்து பாசிபிலி நிறையா இருக்குது மேபி ஃபோர் ஓவர் கொட்டாமல் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் விலாஸ் சாரி பவுல் பண்ணியிருக்காரு ஸோ பவுல் பண்ணியிருக்கிறதுனால ஸோ அந்த ஒரு விஷயம்னால கொஞ்சம் யோசிக்க வைக்குது பட் இருந்தாலும் அவங்க டீமோட பவுர்ஸ் ஓரளவுக்கு நான் எஃபெக்டிவாக பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால மேக்லேட பொறுத்தரைக்கும் அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்துகிட்டு பவுல் பண்ண மாட்டாருந்தான் தோண வைக்குது பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பவுலிங்னா மேபி ஒரு சான்ஸ் எடுத்து பார்க்கலாம் பட் செகண்ட் பவுலிங்னா கண்டிப்பாக வந்து மேக்லேட பொறுத்த வரைக்கும் பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக நம்ம வந்து சொல்லலாம் கிரவுண்ட் சட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் வந்து நல்லாவே ஸ்டார்ட்ஸ் வச்சிருக்காரு ஃபைவ் மேட்ச்க்கு ஒன் தேர்ட்டி டூ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு வித் பேட்டிங் அவரேஜ் ஃபார்ட்டி ஃபோர் ஸோ அதனால் வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவான சாய்ஸாக நம்ம வந்து காலையில் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரன்ஷியல் பிக்கில் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிகாஸ் பேட்ஸ்மனை பொறுத்த வரைக்கும் ஆக்கி பில்லியர் ஜடீந்தர் தான் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணிட்டு போவாங்க மேக்லேடு கோய்ட்ஸரோட ஃபார்ம் வந்து ஒரே கொடுத்துருக்கு ஸோ அப்படிங்கிறதுனால மேபி ஃபேண்டசி கேம்ஸ் விளையாடுறவங்க அதிகபட்சமாக ஜட்டிந்தர் சிங் அண்ட் ஆக்கிபிலியர்ஸ் தான் போவாங்க ஸோ நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியல் பிக்கில் கேலே மேக்லேடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஓவரால் கண்டிப்பாக வந்து ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஜோஸ் டேவி இனிஷியலாக பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்துக்க இருக்கிறார் அதே நேரத்தில் டெத்லேயுமே பவுல் பண்ணுறாரு ஸோ அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு எஃபெக்டிவாக பிக்கப் பார்க்கலாம் அட்லீஸ்ட் ரேவன்ஸ் கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் பேட் ஃபஸ்ட்டு பவுலிங்னா கண்டிப்பாக எஃபெக்டிவாக பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுப்பார் செகண்ட் பாலிங்னா ஓரளவுக்கு பவுல் பண்ணுறாரு பட் விக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்னைக்கேல ஒரு விதிக்கிட்டு தான் வந்து செகண்ட் பவுலிங்கில் எடுத்திருக்காரு ஸோ ஸ்டார்ஸ் அதுதான் சொல்லுது ஸோ ஃபஸ்ட் பௌலிங்னா கண்டிப்பாக நல்ல ஒரு எஃபெக்டிவான பிக்கப் பார்க்கலாம் பிராட்வியில் பொறுத்த வரைக்கும் டெத்தில் டூ ஹவர்ஸ் எடுத்து வைக்கிறாரு ஸோ கண்டிப்பாக அதன் காரணமாக விக்கெட்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ ஓமன் டிமை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து டாப் ஆர்டர் தவிர மற்ற பேட்ஸ்மேன் யாருமே அளவுக்கு வந்து ஜொலிக்க மாதிரி தெரியல ஸோ அதற்கு நம்ம கண்டிப்பாக ப்ராட் வீளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டெத்தில் வந்து விக்கெட்ஸ் நிறைய எடுக்கிறதுக்குமே சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ இதில் டிஃப்ரென்ஷியல் பிக்கை நான் சொன்ன மாதிரி முகமது அதீமை பொறுத்த வரைக்கும் வந்து டிஃப்ரென்ஷியல் பிக்கை ட்ரை பண்ணி பாருங்க இன் பிளேஸ் ஆஃப் கலிமுல்லாக்கு பதிலாக நான் கிராண்ட் லீக்ல பட் ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் கலிமுல்லாக்கே சப்போஸ் வந்து ஓமன் டீம் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாங்கன்னா களிமுல்லா ஃபையாஸ் பட் பிலாலுக்கான ட்ரை பண்ணுங்கள் ஸோ அந்த நேரத்தில் இதில் மூணு பேரில் ரெண்டு பேரும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க கிராண்ட் டி கிராண்ட்லிக்கு முகமது நதீமை வந்து கலைமுல்லாக்கு பதில் ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பயர்ஸ் பட்டுக்கு அந்த அளவுக்கு வந்து ஸ்காட்லாண்டுக்கு எதாவது விக்கெட்ஸ் இல்ல ஸோ அந்த ஒரு விஷயம் நம்ம வந்து கொஸ்டின் மார்க் கொடுக்குது பட் இருந்தாலும் சப்போஸ் ஸ்காட்லாண்ட் டீம் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாங்கன்னா ஜோஸ் டேவி கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இவான்ஸ் கூட நல்ல ஒரு பெட்டர் பிக்கா பார்க்கலாம் இதுல டிஃபரன்ஷியல் பிக்கை பொறுத்த வரைக்கும் கால மக்களே நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதே நேரத்தில் மார்க் வாட்டை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் செகண்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பா பெட்டர் பிக்காக இருப்பாரு கிராண்ட் லீகை பொறுத்த வரைக்கும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க மேபி ஸ்மால் லீகை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் மார்க் வாட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருப்பாரு ஸ்டாட்ஸ் சூப்பராக வச்சிருக்காரு ஹெட்ரிக்கெட் ஸ்டார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு மேட்ச்க்கு ஆறு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு கிரௌண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபைவ் மேட்ச்க்கோ நைன் விக்கெட்ஸ் எடுத்துருக்காரு ஸோ கண்டிப்பாக நோட் பண்ணி நம்ம வந்து டீம் லைவரை நம்ம கண்டிப்பாக பிக் பண்ணி பார்க்கலாம் எஸ்பெஷலி செகண்ட் பவுலிங் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து விக்கெட்ஸ் யுவர் கிட்டேருந்து கண்டிப்பாக வரும் ஸோ ஃபோர் ஹவர்ஸ் ஃபுல்லாகவே வந்து பவுல் பண்ணிடுறார் ஸோ அதன் நம்ம விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்குமே சான்சஸ் நிறைய இருக்குது மார்க் வாட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அவருமே நம்ம வந்து ஸ்மால் அண்டு கிராண்ட்லேயும் நம்ம டிஃப்ரெண்ட்ஷிப் பிக் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டன் சோய்ஸில் ஃபர்ஸ்ட் பிலால் கான் சப்போஸ் ஓமன் ஃபஸ்ட் பவுலிங்னா பிலால் கான் ஃபையாஸ் பட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் ஷில் பிக்க நான் அதிகமாக ட்ரை பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் ஜீசன் மக்ஸூ நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க அண்ட் ஆக்கிப் இலியாஸ் இவருக்குமே நீங்கள் வந்து கேப்டன் டோ வைஸ் கேப்டன் சாய்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பிலால் கான் ஃபையாஸ் பட் ஆக்கிப் இலியாஸ் ஜீசன் மக்சூஸ் ஸோ இந்த பிளேயர்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கேப்டன் டோ வைஸ் கேப்டன் சாய்ஸு அதே நேரத்தில் ஸ்காட்லாண்ட் டீமை பொறுத்த வரைக்கும் ஜோஸ் டேவி பிராட் வில் மார்க் வாட்டை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எஸ்பெஷலி செகண்ட் பால் பண்ணனா என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் சஜஷன்ஸ் செகண்ட் பாலிங் பண்ணனா நல்ல ஒரு எஃபெக்டிவான வேணும் பார்க்கலாம் அதே நேரத்தில் வேலிங்டனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா நல்லா ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க ஸோ அதே நேரத்தில் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கே மேத்யூ கிராஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வைஸ் கேப்டன் சாய்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிகாஸ் நம்பர் த்ரீ வராது மட்டும் இல்லாமல் அந்த கேச்சிங் தட் மீன்ஸ் வந்து கீப்பரில் கீப்பரில் நிற்கிறதுனால கேச்சிங் பாயிண்ட்ஸுமே எடுத்து கொடுக்கறதுமே சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ ஓவரால் அப்படின்னு பார்க்கும்போது டிஃப்ரென்ஷியல் பிக்காக நான் சொன்ன மாதிரி மேக்லைட் மார்க் வாட்டை வந்து டிஃப்ரென்ஷியல் பிக்காக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் சேஃபஸ்ட் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரிச்சி பெரிங்டன் எஸ்பெஷலி பேட் ஃபர்ஸ்ட் பண்ணார்னா ஜீசன் மக்சூத் கண்டிப்பாக பேட்டர் பிக்காக இருப்பார் ரெண்டு இன்னிங்ஸ்லுமே நம்ம வந்து சொல்லியாகணும் அண்ட் பிலால் கான் எஸ்பெஷலி பவுல் ஃபர்ஸ்ட் ஆக்கிபிலியாஸ் அண்ட் ரிஸ்கி கேப்டன் டு வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் அலேஸ்டர் எவன்ஸ் எஸ்பெஷலி பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது மார்க் வாட்டை பொறுத்த வரைக்கும் பவுல் செகண்ட் பண்ணாமல் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருப்பார் ஃப்ரை பண்ணி பாருங்கள் பிராட் ஜோஸ் டேவி கண்டிப்பாக எஃபெக்டிவான பிக்காக இருப்பாங்க இவங்களே நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி பாருங்கள் என்னோட ட்ரீம் டீம் நான் இங்கே ஷோ பண்ணியிருக்கேன் விக்கெட் கீப்பிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் மேத்யூ கிராஸ் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன் பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மேக்லேட் முன்சி ஜடிந்தர் சிங்கை பிக் பண்ணியிருக்கேன் ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ரிச்சி பெரிங்டன் ஜீசன் மக்சூத் ஆக்கி பிக் பண்ணியிருக்கேன் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டேவி மார்க் வாட் பிலால் கான் பிராட் பிக் பண்ணிருக்கேன் என்னோட டீமுக்கு கேப்டனா இலியாஸும் வைஸ் கேப்டனா டேவியுமே பிக் பண்ணிருக்கேன் அதே மாதிரி நான் சோனா சஜஷன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க டிஃப்ரெண்ட் டீம்ஸ் நீங்க சூஸ் பண்ணுங்க இந்த ஸ்காட்லாண்ட் வர்சஸ் ஒமன் மேட்ச் ப்ரடிக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்க சஜஷன்ஸ் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் அலாட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்